வியர்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் வந்து நான் லாஸ்ட்டாக போட்ட ஸ்கின் டைட்னிங் மாஸ்கை பார்த்துட்டு வீட்டிலேயே இதை மாதிரி ஸ்கின் டைட்னிங் மாஸ்க் ஏதாவது சொல்லி கொடுங்கக்கா, நாங்கள் போடுறதுக்கு தெர்மோ மாஸ்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லர் வச்சுருக்கவங்களும் இந்த மாஸ்க் போட்டால் தான் ஸ்கின் டைட்னிங் ஆகுமாங்கக்கா, வேறு ஏதாவது பேக் வச்சு நம்ம போட முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே ஸ்கின் டைட்னிங்கான பேக்கு, சூப்பர் பேக் வந்து நம்மக்கிட்டேயே இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பேக் தான் அது. என்னன்னு பார்க்குறீங்களா? முல்தானி மட்டி. முல்தானி மட்டி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த முல்தானி மட்டி கேள்விப்படாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. முல்தானி மட்டியில் நிறைய ஃப்ளேவர் இருக்குங்க பாருங்கள். இது வந்து குக்கும்பர் ஃப்ளேவர், இது வந்து ஹெர்பல் ஃப்ளேவர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, பப்பாயா இருக்குது, ஆலுவேரா இருக்குது, அப்புறம் குங்குமப்பூ இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எங்கிட்ட பார்த்திங்கன்னா 20 வெரைட்டிஸ்க்கு மேலே இது முல்தானி மட்டி இருக்குது. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஒன்லி யூஸ் பண்ணுறது என்னென்னா, முல்தானி மட்டியில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 20 ஏஜஸில் இருந்தே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணலாம். முல்தானி மட்டியை ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் வேறு என்னென்னலாம் கலந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வீட்டு குறிப்பாக கூட எடுத்துக்கலாம், இல்லை பார்லரில் நீங்கள் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல சூப்பரான ரிசல்ட் இருக்கும். அதே சமயம் பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு, ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் முல்தானி மட்டி நல்ல ரிசல்ட்டு. அதுக்கு வந்து பிம்பிள்ஸ் உள்ளவங்களாம் முல்தானி மட்டி யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் கவனிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கணும். ஏன்னா இந்த முல்தானி மட்டி என்ன ஆகும்னா, ஸ்கின்ல இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாத்தையும் ஆயில்ஸ் ஃபுல்லாத்தையுமே இருக்க இழுத்துரும், உடம்புல இருக்க ஹீட்டையும் கொஞ்சம் தூக்கி கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா அதுலேருந்து ஈவன் ஆகிடும். ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணுறாங்க, தண்ணி குடிக்காமல் முல்தானி மட்டி போடுறதுனால உடம்பு ஹீட் ஆகிட்டு கொப்பளங்கள் வருது. ஒரு சிலவங்களுக்கு நான் இது போட்டதுனால தாக்கா கொப்பளம் வருது அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இது போட்டதுனால உங்களோட உடம்பு ஹீட் ஆகும், ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இது வராது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முல்தானி மட்டி போடும்போது நல்லா தண்ணி குடிச்சிருங்க. நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஹீட்டு கொப்பலாம் வராமல் பார்த்துக்கும். இது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டும் கூட ஆயில் ஸ்கின்னுக்கெல்லாம். சரி ஓகே, ஆயில் ஸ்கின்னுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. ஸ்கின் டைட்னிங் பேக்காக இது எப்படிக்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு இது என்னென்னா, முல்தானி மட்டி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட முட்டையோடைய வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணுங்கள். அப்படி ஃபேஸ் பேக்காக நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு முறை இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுனால இது வந்து ஸ்கின் வந்து நல்லா ஏஜ்டு 40-50 வயசான ஏஜ்டாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இப்படி தூக்கி சதைய தூக்கி நிறுத்தும், ஸ்கின் டைட்னிங் கொடுக்கும், நல்லா ஸ்கின் ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன். ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு நான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு போடுறேன். முல்தானி மட்டியில் முட்டையோடைய வெள்ளைக்கரு போட்டு போட்டிங்கன்னா ஸ்கின் டைட்னிங் ஆகும். இதுவே ட்ரை ஸ்கின்னுக்கு, இது வந்து இன்னும் ட்ரை ஆக்கக்கூடிய தன்மை உள்ளது இல்லையா, அப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, காய்ச்சின பால் இருக்கு இல்லைங்களா, அந்த காய்ச்சின பாலை விட்டு மிக்ஸ் பண்ணி முல்தானி மட்டி போடுங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுனா, அந்த காய்ச்சின பாலில் இருக்கிற வெண்ணெய்த்தன்மை ஒரு ஆயிலியாக இருக்கும். அந்த இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசரை கொடுத்துரும். அதே ஸ்கின்னுக்கு தேவையான டைட்னிங்கும் ஷைனிங்கும் அந்த முல்தானி மட்டிலேருந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்கின் டைட்னிங்க்கு முட்டையுடைய வெள்ளைக்கரு வச்சு போடுவீங்க. ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா முட்டை இது முல்தானி மட்டியோட பால் மிக்ஸ் பண்ணி போடுவீங்க. அடுத்தது நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னீங்கன்னா முல்தானி மட்டியோட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னுக்கு தேவையான உங்களுடைய ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ கொஞ்சமாக ஜூஸ் எடுத்து வச்சு முல்தானி மட்டியை மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இன்னும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஃபேஷியல் பண்ண எஃபெக்டும் நல்ல க்ளோவிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டு அரை டம்ளர் கால் டம்ளர் எடுத்து வச்சுருந்துட்டு ஃப்ரூட் இந்த முல்தானி மட்டியோடு மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போடுவேன்.
முட்டையை வந்து சமைக்கும் போது மீதி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 டிராப் 3 டிராப் எடுத்து வச்சுருந்து அந்த முல்தானி மட்டி கூட பேக் போடுவேன். ஒவ்வொரு சமயம் இந்த முல்தானி மட்டியே இல்லாமல் முட்டையோடைய லாஸ்ட்டு உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த தோலில் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஃபேஸ்க்கு போடுவேன். இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் முட்டையோடைய வெள்ளைக்கரு தான். நீங்கள் ஒரு முட்டையை உடச்சி ஆம்லேட் போட்டுட்டிங்கன்னா அந்த தோலை தூக்கி கடாசிடாதீங்க, அதில் இருக்கிற வெள்ளைக்கருவை எடுத்து கண்ணுக்கு கீழே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு முட்டையில் கொஞ்சமாவது வெள்ளைக்கரு அதில் ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த கொஞ்சமாக எடுத்து இந்த கண்ணுக்கு கீழே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய முட்டையை ஆம்லேட் போடுறீங்க இல்லை பொரியல் பண்ணுறீங்க அந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா ஒவ்வொரு முட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் இருக்கும், அந்த ஒயிட்டை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். இதுவே உங்களோட ஸ்கின் டைட்னிங். அதை நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் முட்டையுடைய வெள்ளைக்கருவை வச்சு நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட்டு, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்றைக்கி முல்தானி மட்டியோடைய ரிசல்ட் அது எதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அழகு குறிப்பு கொடுப்பேன், ஏன்னா ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு மாடல்ஸ் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டிலேருந்து ஃபேஸ் பேக் போடணும்னு ஆசைப்பட்றவங்களுக்காக நான் தியரியாக உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறேன். ஒன்று ஒன்றும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பியூட்டிஷியனாக இருக்கிற நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.